அதிகாலை 6 மணிக்கெல்லாம் காரைக்கால்லேருந்து சென்னைக்கு ஒரு சின்ன மீட்டிங் வித் கான்ஃபரன்ஸ்க்கு போகிறதுனால நம்ம கிளம்பிட்டோம். அதிகாலை இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தான் பார்க்குறேன். அப்படி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா கூட வீட்டை விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எப்பயாவது இந்த மாதிரி வெளியில் போகிறப்ப அப்படி தான் பார்க்குறோம். நான் 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன். ஆனால் ஆலையில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக லைட்டான ஒரு ரெட் கலரில் வானம் அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு நம்ம வண்டிக்கு டீசல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் போயிட்டு டீசல் போட்டுட்டு நம்ம காரைக்கால்லேருந்து அவுட்டோ வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டீ கடை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். நார்மலாக காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இப்போ எனக்கு கிடையாது. அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து டீ காஃபி வந்து எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா கொடுத்துருவாங்க. நாங்கள் எந்திரிக்க லேட்டானா கூட அதை 10 வாட்டிக்கு மேலே சுட வச்சு ஒரு டம்ளர் காஃபியை கால் டம்ளர் அவரவரைக்கு கூட கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே யாருக்குமே டீ காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. அதனால் வந்து எனக்கும் அந்த பழக்கம் இல்லை. எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா எப்போயாவது நான் போட்டு குடிப்பேன். எப்போ தோணுச்சோ அதை அப்போ போட்டு குடிப்பேன். சரி, நமக்கு ஏதாவது ஒரு டீ கடை கிடைக்குதா, டீ குடிச்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். காரைக்கால்லேருந்து வெளியில் பார்த்துட்டே வந்தோம். சரி, கொஞ்சம் நாளை கழிச்சு குடிக்கலாம், கொஞ்சம் நாளை கழிச்சு குடிக்கலாம். கடைசியில் சீர்காழியே வர ஆரம்பிச்சிருச்சு. சீர்காழிக்கு கொஞ்சம் முன்னாடி பி முட்லூர் அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த டீ ஷாப்புக்கு போயிருந்தோம். கடை ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அவுட்டர் ஏரியாவில் ஒரு 5-6 தொட்டியில் பூச்செடி வச்சுருந்தாங்க. அது கீழே மணல் கூட போட்டிருந்தாங்க. அது தீக்ஷாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீ வந்து ரொம்ப நார்மலாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தீக்ஷா இந்த பிஸ்கட் வாங்கியிருந்தேன், சாப்பிடவே இல்லை. டீ கூட அப்படியே பிஸ்கட்டை நினச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே ஓரமாக பார்த்துட்டு சில்லி சில்லுன்னு காற்று வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டியில் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அந்த சைடு ஃபுல்லாகவே ரோட்டை வந்து ஹைவேஸாக மாற்றுறதுக்காக ரோடு எல்லா சைடுமே வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம சீர்காழி சிதம்பரம் அந்த ரூட்டை தாண்டினோன்னே இந்த மாதிரி மல்லிகைப்பூலாம் நல்ல சூப்பராக வாசமாக இருக்கும். மல்லிகை, சந்தன மல்லி, அப்புறம் வந்து ஜாதி மல்லிப்பூ கூட இங்கே விற்பாங்க. அதை மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் கிளம்ப போகிறோம். இருந்தாலும் அதுக்குள்ளே நல்ல பூ வாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மட்டும் பூ வாங்கிட்டு அந்த ஒரு மலை பூவை வந்து 60 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு மலை பூ வாங்கிட்டு என் தலைக்கு கொஞ்சம், தீக்ஷா தலைக்கு கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே காருக்கும் கொஞ்சம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்டிச்சேரியை ரீச் பண்ணுறதுக்கு கிளம்பிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்டிச்சேரியை ரீச் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரியை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சரி தாண்டி போறப்ப ஒரு ஹைவேஸ்ல இருந்து ஒரு வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுருந்தோம். சாப்பாடு நம்ம சாப்பிட்ற டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 10:30 இருக்கும். இந்த டைமில் நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னா சூடாக ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு சாப்பிட்ணும். ஆளுக்கு ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டோம். டிஃபன் ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஆறி போயிடுச்சு. தேங்காய் சட்னியும் சரி, தக்காளி சட்னி ரெண்டுமே வந்து ஊசி போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பூரி, ஒரு இட்லி, ஒரு தோசை, அது கூட கொஞ்சம் போல் பொங்கல் வச்சுருக்காங்க, ஒரு கிழங்கு, 2 சட்னி, ஒரு சாம்பார், ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு வடை, கடைசியாக ஒரு டீ கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஆறி போனால் கூட பரவாயில்ல, அப்படி வீணாக போனதை கூட கண்டுக்காமல் நமக்கு வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம பாண்டிச்சேரியை தாண்டி வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம்.